அன்பு உள்ளங்களுக்கு வணக்கங்கள். அருவி, அருவின்ற அந்த பேரை நம்ம காதில் கேட்டவுன்னே அடடா எத்தனை ஒரு புத்துணர்ச்சி வருது இல்லை? உண்மைதானே, அந்த சில்லுன்ட்டு தண்ணி ஆர்ப்பரிக்கி கொட்டக்கூடிய அந்த ஓசை, திக்கிட்ட திக்கிட்ட குளித்த அனுபவங்கள் இப்போ கூட என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு இந்த மணிமுத்தாறு அணையில் நம்ம குளித்தது பற்றி தான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். மணிமுத்தாறு அருவி எங்கே இருக்குதுன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில், திருநெல்வேலியிலிருந்து கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது நம்ம அம்பாசமுத்திரம் நோக்கி பயணிக்கும் போது கல்லடக்குறிச்சி அப்படின்ற ஊரை நெருங்கினதும் அதுக்கு இடதுபுறமாக திரும்பணுன்னா அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அருவியை போய் அடையலாம். இந்த அருவியோட ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா, இந்த அருவியில் வருஷம் முழுத்துக்கும் தண்ணீர் வந்துக்கிட்டே தாங்க இருக்கேன். இது எங்கே தொடங்குது பார்த்தீங்களா, மேற்கு தொடர்ச்சி மலையில் கலக்காடு மலைப்பகுதியில் செங்காந்தேரி அருகே பச்சையாறின் பிறப்பிடத்திலிருந்து மணிமுத்தாறு தனியாக வந்து அருவியாக கொட்டுது. மணிமுத்தாறு அருவியில் கொட்டுற அந்த தண்ணீர் வந்து மணிமுத்தாறு அணையை சென்று அடைக்கிறது. பின் மணிமுத்தாறு அணையிலிருந்து தாமிரபரணியில் கலந்துருக்கு. அருவிக்குள்ள நுழைஞ்சோன்னா அந்த தண்ணீர் நம்ம தலையில் தோல்லெல்லாம் போடுற தாளம் இருக்குது, அப்பப்பா சொல்லி மாலாதுங்க, அதை அனுபவிக்கணும். ஒரு அருவியில் குளிப்பது எத்தனை ஆனந்தம்னு அந்த அருவியில் குளிக்கும்போது தாங்க தெரியும். அது ஒரு பேரானந்தம். நம்மெல்லாம் வீட்டுக்குள்ளே குழா தண்ணீரில் ஒரு காக்கா குளியல் போடு, நமக்கு இங்கே சென்றாலே ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக வருங்க. மெதுவாக தண்ணியை விட்டு வெளியே வந்துட்டோம். சிறிது நேரத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வேர்வு துளிகள் அங்கங்கேருந்து வெளியே வருது. திரும்பவும் நான் அணையை திரும்பி பார்க்குறேன்.